நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள கோரக்க சித்தர் ஜீவ சமாதி அடைந்த ஆசிரமத்தில் பரணி விழா மற்றும் பௌர்ணமி விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சித்தர்களின் வாழ்க்கை முறை, மருத்துவம் பற்றி அறிந்த ஜப்பானியர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் தக்கா இஹி என்கிற பால கும்ப குருமணி என்கிற ஜப்பானியர் தலைமையில் ஆன்மீக தேடல் என்ற பெயரில் ஆண்கள் பெண்கள் என 16 ஜப்பானியர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் கோரக்க சித்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றனர். அப்போது ஆசிரமத்தில் தியானத்திற்கு ஈடுபட்ட ஜப்பானியர்கள் தொடர்ந்து சித்தருக்கு பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் யாகசாலை பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து சென்று கோரக்க சித்தரை வணங்கி வழிபாடு நடத்தினர். மேலும் ஜப்பானியர்கள் ஆசிரம நிர்வாகிகளிடம் கோரக்க சித்தர் உள்ளிட்ட சித்தர்கள் பற்றிய வாழ்க்கை முறை கேட்டறிந்து வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆன்மீக தேடலுக்காக வருகை புரிந்துள்ளதாகவும் முக்கியமாக இங்கு வாழ்ந்த சித்தர்களின் வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அதன் ஆராய்ச்சிக்காகவும் வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர்.